அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் வளர்ச்சிக்கான சத்தியம் என்கிற அனுதின தியான நிகழ்ச்சியை வழங்குகிறது. உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக கொடுக்கப்படும் இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். இப்பொழுது போதகர் ஆதாம் சாமுவேல் இங்கிள்டன் அவர்கள் பிழையற்ற தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு வழங்குவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய காலை தியானத்திற்காக மிகவும் பரிச்சயமான வசன பகுதியாகிய எபிரேயர் 11:6 வேதாகமங்களை திருப்பிக் கொள்வோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறதாய் இருக்கிறது. சுவிசேஷங்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலவித விசுவாச அளவுகளை குறித்து பேசியிருக்கிறார். அந்த பலவித விசுவாசமானது விசுவாசமின்மை, அற்ப விசுவாசம், பலவீனமான விசுவாசம், முழுமையான விசுவாசம், பலமுள்ள விசுவாசம், நிலைத்திருக்கிற விசுவாசம், பெரிய விசுவாசம் என்பவைகளாகும். விசுவாசம் என்பது தேவனை நம்பி அவரது வார்த்தையின்படி நாம் செயல்படுவதாகும். நம்மிடத்தில் விசுவாசம் இல்லாவிட்டால் நம்முடைய பயம் நம்முடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் அழித்துவிடும். அவர் தம்மை ஊக்கமாக தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று வேதாகமும் சொல்கிறது. தயவு கூர்ந்து இதை குறித்து கொள்ளுங்கள். அவருடைய ஆசீர்வாதங்களை அல்ல, அவரையே உத்தமமாய் தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். எளிய வார்த்தைகள் கூற வேண்டுமானால், நாம் அவரை தேடினால் நம்முடைய பூலோக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு தந்து பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். இங்கேதான் தேவனுடைய அநேக மக்கள் தவறு செய்கிறார்கள். அனைத்து ஆசீர்வாதங்களையும் அளிக்கிறவரை தேடுவதற்கு பதிலாக தங்களுடைய இருதயத்தின் ஆழமான பகுதியில் அவர் தருகிறதான ஆசீர்வாதங்களையே தேடுகிறார்கள். வெளிப்படையாக அவர்களது உதட்டளவிலே அவர்கள் தேவனை தேடுகிறதை போல தோன்றலாம். ஆனால் அவர்களது இருதயத்தின் ஆழத்திலே அவர்கள் உலக பொருளாதார காரியங்களையே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களிலே அவர்கள் எதை தேடுகிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாதது தான் வஞ்சிக்கக்கூடியதாயிருக்கிறது. இது அவிசுவாசிகளுக்கான பிரச்சனை அல்ல. அவர்கள் பூலோக காரியங்களையே எப்பொழுதும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது வெளிப்படையானது. ஆனால் விசுவாசிகளை பொறுத்த மட்டில் இது வஞ்சிக்கக்கூடியதாயிருக்கிறது. வெளியரங்கமாக அவர்கள் தேவனை தேடிக்கொண்டிருப்பார்கள், ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலேயோ அவர்கள் உலகத்தின் பொருட்களை தேடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். விசுவாசிகளை குறித்து சுவிசேஷத்திலே சொல்லப்பட்ட ஒரு வசனமானது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 2:23-25 முடிய வசனங்களில், பஸ்கா பண்டிகையில் அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படியிருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை மட்டும் தேடிக்கொண்டிருப்பீர்களானால் ஒரு நாளிலே அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மை விட்டு கடந்து போகும். அப்பொழுது நம்முடைய பலவீனமான விசுவாசம் நம்மை கைவிடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நம்மோடு கூட ஒன்றும் வராது. நாம் இந்த பூமியை விட்டு பிரிந்து போகும்போது நாம் ஒன்றையும் நம்முடன் எடுத்து செல்ல முடியாது. பக்தன் யோபை சற்று சிந்தித்து பாருங்கள். தனது அனைத்து ஆஸ்தியையும் தனது பிள்ளைகளையும் ஏன் தனது ஆரோக்கியத்தையும் அவர் இழந்தபோது அவரது விசுவாசம் அதிகமாய் பெருகியது. அவரது விசுவாசம் அதிக பலனடைந்தபடியினாலே யோபு 19:25-27 முடிய வெற்றியின் முழக்கமாய் அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகிப்போன பின்பு நான் என் மாமிசத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்று அவரால் கூற முடிந்தது. தேவனை ஊக்கமாய் தேடுவது என்றால் என்ன?
தேவனுடைய சுவாபத்தையே ஊக்கமாய் தேடுவதாகும். தேவப்பிள்ளையே, கர்த்தருடைய சுவாபத்திற்காக கர்த்தரை தேடுங்கள், அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள். இதன் அர்த்தம் என்னவென்றால் நித்தியத்துக்குரிய காரியங்களை தேடுவதாகும். பரலோக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடுவதுதான் இதனுடைய அர்த்தமாகும். நாம் அப்படி நித்தியத்துக்குரிய காரியங்களை நாம் தேடுவோமானால் அவரது மற்ற ஆசீர்வாதங்கள் யாவும் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். சத்தியம் என்னவென்றால் உலக பிரகாரமாக பொருளாதார ஆசீர்வாதங்களை மட்டுமே நீங்கள் தேடுவீர்களானால் நீங்கள் ஒரு அவிசுவாசியைப் போல ஆசீர்வதிக்கப்படலாம். ஆனால் நீங்கள் நித்திய ஜீவனை இழந்து போக சாத்தியம் உண்டு. அதற்கு பதிலாக கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என்னையும் என்னுடைய ராஜ்யத்தையும் தேடுவீர்களானால் நீங்கள் நித்திய ஜீவனோடு மற்ற பூலோக ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்றார். நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் நித்திய ஜீவனுக்காக கடினமாக உழைத்து அவரோடு நித்திய காலமாக வாழப்போகிற அந்த வாழ்க்கைக்காக பிரயாசப்படுங்கள். அப்படி இருக்குமாயின் உங்களுடைய பூலோக தேவைகள் யாவும் தேவனால் பார்த்து கொள்ளப்படும். அதற்கு மாறாக நீங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த பூலோகத்திற்காக மட்டும் வாழ்வீர்களானால் ஆத்மாவை மனதில் கொள்ளாமல் சரீரத்துக்காக மாத்திரம் வாழ்வீர்களானால் இரு உலகங்களின் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் இழந்து போக நேரிடும். பரலோகத்தின் ஆசீர்வாதத்தையும் பூலோகத்தின் ஆசீர்வாதத்தையும் நாம் இழந்து போக நேரிடும். ஆகவே ஆண்டவராய் இயேசு மார்த்தாளை பார்த்து, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்கிறார். அந்த தேவையான ஒரு காரியம்தான் என்ன? நம்மை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கு தான் என்ன? அவரது வார்த்தையினால் நீங்கள் இன்றைக்கு கட்டி கொண்டு வருகிற உங்களது உள்ளான வாழ்க்கையான உங்கள் ஆத்ம மனிதன்தான் அந்த நல்ல பங்கு. மறுமையிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசுவோடு நாம் என்னென்றைக்கும் வாழப்போகிற வாழ்க்கைதான் அது. இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15:19 இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் என்று கூறுகிறார். ஆகவே நாம் இந்த நாட்களிலே பூலோக ஆசீர்வாதங்களுக்கு பின் ஓடி வஞ்சிக்கப்பட்டு நாம் என்னென்றைக்குமாய் கர்த்தரோடு வாழப்போகின்றதான அந்த நித்திய ஜீவனை நாம் இழந்துவிடக்கூடாது. இந்த முழு உலகத்தையும் நாம் ஆதாயம் செய்து நம்முடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் என்ன பயனுண்டு? இந்த காலை பொழுதிலே இந்த சத்தியம் நம்முடைய இருதயத்திலே ஆழமாய் கிரியை செய்வதாக. தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.